ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்மளுடைய டெக் வைக்கோ சேனலில் சப் ஆர் சப். எல்லாருமே போய் நம்ம சேனல்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே சப் ஆர் சப் வாங்குறீங்க. இதுதான் எல்லா சேனல்ஸ்க்கும் நடந்துட்டுருக்கு. ஏன்னா பிகினர் சேனல்ஸ் எல்லாருமே சப் ஆர் சப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டிங் தேவை, ஓகேங்களா? அதனால சப் ஆர் சப் பண்ணுறாங்க. அதை பண்ணலாமா வேணாவா, அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சப் ஆர் சப் வாங்கலாமா வேணாவா, இதுதான் சஸ்டிபஸ் கொஸ்டின். சப் ஆர் சப் வாங்கலாமா வேணாவா, இதுதான் சார். இப்போது இந்த சப் ஆர் சப்னா இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற உடனே ஸ்டார்டிங்கில் எனக்கு சப்போர்ட்டிங் தேவை அப்படின்றதுக்காக சப் ஆர் சப் வாங்குறீங்க. அது எதனால் வாங்குறீங்க? போயிட்டு ப்ரைவேட் குரூப்பு வாட்ஸ்அப்பில் தனியாக பர்சனல் மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி சப் பீசஸ் வாங்குறீங்க. அதை ஸ்டார்டிங்கில் சப்போர்ட்டிங் தேவை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்கள மட்டும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா? சப் ஆர் சப் வாங்கினீங்கன்னா, ஏன் சப் ஆர் சப் வாங்கினாலும் தீமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப் ஆர் சப் வாங்குறது மூலமாக இப்போ நீங்கள் 400 சப் ஆர் சப் வாங்குறீங்கன்னா, அந்த மானிட்டேஷன் டைமிங்கில் உங்களுக்கு அங்கே காட்டும், இவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஒரு மாதத்தில் எப்படி நீங்கள் 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கியிருப்பீங்க? 10 வீடியோ தான் போட்டிருப்பீங்க ஃபஸ்ட்டு மந்தில். வீக்லி 2 வீடியோனா கூட 1 மந்த்துக்கு 10 வீடியோ போட்டிருப்பீங்க. அதுலேயே எப்படி நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கியிருப்பீங்க? சப் ஆர் சப் பண்ணி நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. போயிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணி சப் ஆர் சப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இந்த மாதிரி தவறான செயல் யாருமே செய்யக்கூடாது, ஓகேங்களா? தானாக வரட்டும், உங்களுக்கான கூட்டம் தானாக வரட்டும். நீங்கள் சேனலை க்ரியேட் பண்ணிங்களா, வீடியோ கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு தம்ப்நெயிலை கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வியூவர்ஸ் அதுவாக இம்ப்ரெஷன் யூடியூபாக உங்களுக்கு இம்ப்ரெஷன் கண்டிப்பாக கொடுக்கும். அது போதும், நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே தேடுவீங்க, எனக்கு சப்ஸ்கிரைபர் ஸ்டார்டிங் தேவை, எனக்கு ரொம்ப அவசரப்படுது அப்படின்னு. இந்த தவறுதலை மட்டும் யாரும் செய்யாதீங்க, கண்டிப்பாக செய்யவும் கூடாது, ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை சரியான முறையில் ரெடி பண்ணிவிட்டு, சரியான முறையில் தமிழ்நிலை ரெடி பண்ணிவிட்டு வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கான கூட்டம் கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் உங்களுடைய வீடியோ ரீச் ஆகும், உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் சரி வியூஸும் சரி வேறு லெவலில் போகும், ஓகேங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வியூஸ் வர வைக்கிது, இந்த தவறுதான செயல் செய்யலாம், பட் லிமிட்டடாக செய்யணும். இப்போ என்னுடைய சேனல் இப்போ ஒரு சின்ன சேனல் இருக்குன்னு வச்சுங்க, அதில் எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு தேவை, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நான் போட்ட வீடியோ ஒரு 10 பேராவது பார்க்கணும், அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை. அப்படின்னா என்னுடைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு பர்சனலாக குரூப் இருந்துச்சுன்னா ஒரு 100 பேர் போதும். ஸ்டார்டிங்கில் ஒரு 100 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா 100 பேர் போதும். அவங்களுக்கு போட்டாங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸில் உங்கள் வீடியோவை ஒரு 10 பேர் 20 பேராவது பார்ப்பா. நீங்கள் அந்த வியூஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும், சரி நம்மளுடைய போடுற வியூஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத சப் ஆர் சப் பண்ணும்போது அப்படி தேவையில்லாத வேலை தான். சரி, இதுவும் பண்ணாலும் மானிட்டேஷன் கிடைக்குது அப்படின்னு ஒரு சில லீக்ஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லிமிட்டடாக ஒரு 300 இல்லை 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பண்ணிட்டீங்க தவிர அப்படி இருக்கட்டும், சேனல்லாம் டீல் பண்ண வேணாம், இப்போ 300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா இருக்கட்டும், நீங்கள் அப்படியே நிறுத்திடுங்க. இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும், வியூஸ் ஏறட்டும். அந்த 300 வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும், நீங்கள் தவறு பண்ணிட்டீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. 300 வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்னு சொல்கிற மாதிரிங்க, நீங்கள் இதுமேல் போட போகிற வீடியோ ரீச் ஆகும், புரியுதுங்களா? இப்போ ஒரு 5K போதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வீடியோ, அப்போ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகும்போது உங்களுக்கு வாட்ச் ஹவுஸ்க்கு அச்சிடும், சப்ஸ்கிரைபர்ஸும் உருவாயிடுவாங்க. அது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். இப்போ நீங்கள் 300 வாங்கினா அப்போ தெரியாது, ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது 300 தெரியாது, சரியாயிடும், ஓகேங்களா? அதனால சேனலை டெலிட் பண்ணலாமா அதெல்லாம் தவறு வேணாம், இருந்ததை பண்ணுறத பண்ணிட்டு விட்டுருங்க. இனிமேல் சப் ஆர் சப் வாங்காதீங்க. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் 50 பேர் 100 பேரோட போதும், நிறுத்திங்க. கண்டிப்பாக எல்லா சேனலுக்கும் மானிட்டேஷன் உண்டு. உங்கள் திறமையை உங்கள் வீடியோவில் மட்டும் காட்டுங்க, நீங்கள் வீடியோக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க, வீடியோக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீடியோ மட்டும் போடுங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு மோட்டிவேஷனான வீடியோவாகவும் இருக்கும், நல்லா பிடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்காக இந்த வாரம் சண்டே ஃப்ரைடே வந்து வீடியோ யூடியூப் சேனல்ஸ் போடுற மாதிரி கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்னால 2 டேஸ் மிஸ் ஆயிடுச்சு, இனிமேல் கரெக்டாக வீடியோஸ் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே சேனல் யூஸ் பண்ணுங்க. அப் டூ சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணுன்ற டிப்ஸை நம்ம சேனலில் நான் போடுவேன், நீங்களும் சம்பாதிக்கலாம், நீங்களும் சம்பாதிங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? பாய், அடுத்த ஒரு நாள் வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய்.